அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். மீண்டும் டான் டிவியினுடைய கல்வி பிரிவினூடாக ஆறாம் நாள் வகுப்பிலே உங்களை சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது ஐந்தாம் நாள் வகுப்பினுடைய வீடியோக்களை பார்த்து லைக் அண்ட் கமெண்ட் செய்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு ஐந்தாம் நாள் வகுப்பிலே படித்த தொடர்ச்சியான பகுதியாகவே இந்த ஆறாம் நாள் வகுப்பினுடைய முற்பகுதி அமையும். அந்த அடிப்படையிலே ஐந்தாம் நாள் வகுப்பிலே இறுதியாக நாங்கள் படித்த விடயம் நிலைபேறான அபிவிருத்தி தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குறிக்கோள்கள் 17 என்ற விடயத்திலே ஐந்தாம் நாள் வகுப்பிலே நாங்கள் 10 விடயங்களை பார்த்துவிட்டு சென்றோம். இப்பொழுது ஸ்லைட்டிலே ஆறாம் நாள் வகுப்புக்குரிய அந்த 11வது கற்பிக்க வேண்டிய குறிக்கோள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நிலைத்திருக்கும் நகரங்களும் சமூகங்களும். நிலைத்திருக்கும் நகரம் இந்த பில்டிங் எல்லாம் இந்த நகரத்தை குறிக்கிறது. நிலைத்திருக்கும் நகரங்களும் சமூகங்களும் என்ற நிலையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். நிலைத்திருக்கும் நகரங்களும் சமூகங்களும் என்ற நிலைமையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதான் பிள்ளைகள் இந்த 11வது குறிக்கோளாக இருக்கு. சரிதானே பிள்ளைகளே? சரி, அந்த அடிப்படையிலே சரியா பிள்ளைகளே? சரி, இது 11வது குறிக்கோள் முடிச்சு 12வது குறிக்கோள் பாருங்க பிள்ளைகள், என்ன சொல்லப்படுது என்றால் பொறுப்பான நுகர்வும் உற்பத்தி. நாங்கள் நுகரேக்க பொறுப்பான நுகர வேணும், உற்பத்தியும் சிறப்பாக இருக்கும் என்ற குறிக்கோள் 12வது குறிக்கோளாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 12 குறிக்கோள் முடிந்திருக்கிறது. இனி 13வது குறிக்கோளை பார்ப்பதற்காக ஸ்லைட்டினுடைய அடுத்த பகுதிக்குள் நாங்கள் ஒழிவோம். காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த. இனி பாருங்க, இலங்கையில் உள்ள காலநிலை மாற்றங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது சொன்னால் கட்டுப்படுத்தப்படுகிறது. காலநிலை மாற்றங்கள் கட்டுப்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன? காலநிலை மாற்றங்கள் கட்டுப்படுத்தப்படுவதற்கான காரணங்களை பாதமாக இருந்தால், அதாவது இன்னைக்கு காலநிலை மாற்றம் என்றது எங்களுடைய இயற்கை சமநிலையில் தன்மையில் மாற்றங்கள் வருகின்ற பொழுது காலநிலை மாறும். அவ இயற்கை சமநிலையை நாங்கள் பாதிக்காத வகையில் நாங்கள் சீராக போயிருக்கின்ற பொழுது காலநிலை மாற்றங்களையும் எங்களால் என்ன செய்ய முடியும்? கட்டுப்படுத்த முடியும். நீர்நிலைகளை பாதுகாப்பு. இந்த பாருங்க, நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுங்க, நீரில் இருக்கிற உயிரினங்கள் பாதுகாக்கப்படும். இப்போ இதை மீன் போடப்பட்டிருக்கேன். நாங்கள் எப்போவுமே நீர் என்பது அடிப்படை இல்லாத அவை உயிரினங்கள் பேணப்படுகின்ற பொழுது உயிரியல் பள்ளத்தன்மை அங்கே பேணப்படும். அப்போ உயிரியல் பள்ளத்தன்மை பேணணும் என்றால் நீர்நிலைகளின் பாதுகாப்பை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், இதை அடைய வேணும் என்ற குறிக்கோளை வைத்திருக்கட்டும். சரிதானே? அடுத்த விஷயத்துக்கு 15வது புவி சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். புவி சுற்றுச்சூழலை நாங்கள் மாசுபடுத்துகிறோம். எங்கள் நவீன தொழிற்சாலை முறைகள் இயந்திர பயன்பாடு காரணமாக சுற்றுச்சூழல் மாசடையும். அப்போ புவி சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதான் அந்த சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட இந்த பேரங்க விடயம் இங்கே காட்டப்பட்டிருக்கு. இப்போ புவி சுற்றுச்சூழலை நாங்கள் என்ன செய்வோம்? பாதுகாக்க வேண்டும் என்ற குறிக்கோடு செயற்படுறோம். இது 15வது குறிக்கோள். அடுத்த பிள்ளைகள், அமைதி சமாதானம் மற்றும் உறுதியான நிறுவனங்கள் இருக்கும். இப்போ சமாதானத்துக்குரிய விஷயம் என்ன? அமைதி சமாதானம் புறான்னு சொல்கிறோம். சமாதானம் புறான்னு சொல்கிறாங்க. அப்போ அமைதி சமாதானம் என்ற விடயம் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இது 16வது விடயம். கடைசி விடயம், உலகளாவிய பங்குடைமை ஏற்படுத்தல். எல்லா நாடுகளும் ஒற்றையே பங்காளர்களாக இருக்க வேண்டும். ஐக்கிய நாடு சபை சமூக பிரபுத்துவாக்குரிய கூட்டுச்சொல்லாம் தானே முதல் வகுப்பு இல்லை? அப்போ எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த 17 குறிக்கோளாக இருக்கு. இதை விட அங்கால பிறகு பொருள் எளிதை விட கொஞ்சம் மேலதிக விரிவமாக படிச்சிருக்கணும். இதே உங்களுக்கு இங்கே விரிவு. சரியா? அடுத்தது நிலைபேறான அபிவிருத்தின்ற முக்கிய குறிக்கோளை
நாங்கள் பை பி என்று சொல்கிறோம். இந்த 17 குறிக்கோளை அடையிறதுக்காக பின்பற்றபடி அந்த பை பி. இப்போ இதே போல் அவுட் ஆஃப் சிலபஸ் தானே செய்கிறோம், நீங்கள் கேட்கலாம். இதோடு தொடர்படுத்தி 2017 சக்சரில் கேள்வி வந்தது. நான் 2015 பதினாறாம் ஆண்டு வச்சுக்கே இது படிப்பிச்சிருக்கிறேன். அப்போ இந்த விமர்சனங்களை ஆலோக்கப்பட்டேன். இது தேவையில்லாத விடயம். ஆனால் என்னது 17 இது வந்துட்டு 2017 இளைவரன் அவசியம் பற்றி எந்த விஷயமே இல்லை கையில். 2017 இந்த கேள்வி புறப்படுது, சக்சரில் இருக்குது. இது ஒரு தொடர்படுத்த கேள்வி பாச எடுத்து பாருங்கள். 2017 நான் சொல்வது உண்மையா பொய்யா என்பது உங்களுக்கு புரிந்து கொள். ஆகவே நிலைவேறான அபிவிருத்தி முக்கிய குறிக்கோள். பீப்பிள் மக்கள், பிளானட் கோல், ப்ராஸ்பரிட்டி சுபீட்சம், பீஸ் சமாதானம், பார்ட்னர்ஷிப் பங்குடன். மக்கள் கோல், சுபீட்சம், சமாதானம், பங்குடமை என்பதால் நிலைபேறான அபிவிருத்தியினுடைய என்னவாக இருக்கும் என்று சொன்ன பிள்ளைகள் முக்கிய குறிக்கோளாக இருக்கும். சரியா பிள்ளைகளே? அப்போ மக்கள் கோல், சுபீட்சம், சமாதானம், பங்குடன் சொல்ல விளங்குதானே? இவ்வளவு நிலைபேறான அபிவிருத்தியினுடைய என்னவாக இருக்கும் பிள்ளைகள் முக்கியமான வடிவமாக இருக்கு பாய்ப்பி. சரியா ஆயிட்டு. இது இதுக்கு முதல் பார்த்தபடியாங்க உங்களுக்கு கைடிலே இல்லை என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு ஸ்லைட்டினுடைய அடுத்த பகுதிக்குள் நான் நுழைகின்றேன். நிலைபேறான அபிவிருத்தியுடைய பிரதான கோபுரங்கள் அல்லது அடிப்படைகள். நிலைபேறான அபிவிருத்தியுடைய பிரதான கோபுரங்கள் அல்லது அடிப்படைகள் பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி, எக்கனாமிக் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், சூழல் நிலைபேறான பாதுகாப்பு, என்வயர்மெண்ட் சஸ்டெயினபிள் ப்ரொடெக்ஷன், சமூக நிலைபேறான அபிவிருத்தி, சோசல் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். இதை திருத்தப்புறம் உள்ள கைட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சூழல் நிலைபேறான அபிவிருத்தி என்று சொல்லி இருக்கு. இப்பவும் சில இடத்தில் அப்படி சொற்பதங்கள் பாவிக்கப்படுகின்றது. ஒரு காலம் சூழல் நிலைபேறான அபிவிருத்தியில் சூழல் நிலைபேறான பாதுகாப்பு, அபிவிருத்தி பாதுகாக்கும் சூழல் அபிவிருத்தி என்று எழுத வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டல். ஒரு சில இடங்களில் அது அவர்கள் அறியாமல் அந்த சொற்பிரியோகம் பாவிக்கப்படுகின்றது. அதை திருத்திக் கொண்டால் ஓகே. அது பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி சூழல் நிலைபேறான அபிவிருத்தி அல்ல, சூழல் நிலைபேறான பாதுகாப்பு, சமூக நிலைபேறான அபிவிருத்தி தான் நிலைபேறான அபிவிருத்தி என்றபடிய பிரதான அடிப்படைகள் அல்ல பிரதான கோபுரங்கள். ஏன் கோபுரம் என்றும் மூன்றும் கட்டி எழுப்பியதான், மூன்று கூறும் உயரேக்குதான், அங்கு நிலைபேறான அபிவிருத்தி என்பது கட்டி எழுப்பப்படும். தனி ஒன்றால் மட்டுமல்ல, இந்த மூன்றும் சீரைக்குதான், மூன்று அடிப்படைகளும் சேருகின்ற பொழுதுதான் அது அங்கு நிலைபேறான அபிவிருத்தி என்பது. சரிதானே? ரைட். ஸ்லைட்டில் இருக்கின்ற அடுத்த பகுதிக்குள் இருக்கும் நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தி. ரைட். நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தி பார்த்தீங்கன்னால் பாரம்பரியமாக பொருளாதார அபிவிருத்தி மொத்த தேசிய உற்பத்தியின் அதிகரிப்பை குறிக்கின்றது. நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தியின் போது வளப்பயன்பாட்டை குறைத்து வாழ்க்கை தரத்தை நாங்கள் என்ன செய்ய வேணும், மேம்படுத்துவதன் மூலம் மனித நலனை மேம்படுத்த எதிர்பார்க்கப்படும். அப்போ நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தி என்ன எதிர்பார்க்கப்படுது உங்கப்பம், வளப்பயன்பாட்டை குறைத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதன் மூலம் மனித நலனை மேம்படுத்த எதிர்பார்க்கப்படுது. வளங்கள் பயன்பாட்டை குறைக்கோள் சிக்கனமாக பயன்படுத்தி எங்களை வாழ்க்கை தரத்தை, லைஃப் ஸ்டைலை, வாழ்க்கை தரம், வாழ்க்கை பாங்க, வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளேக்க மனித நலனை என்ன செய்யலாம், மேம்படுத்தப்படணும். அப்போ
நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தியின் போது வளப்பயன்பாட்டை குறைத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதன் மூலம் மனித நலனை மேம்படுத்துவதற்கு என்ன செய்யப்படுது என்று சொன்ன பிள்ளைகள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட இந்த நிலைபேறான அபிவிருத்தியில நாங்கள் பார்க்கின்ற அடுத்த விஷயம் என்ன? நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தியில் பின்வரும் விடயங்கள் முக்கிய பொருள். உங்களுக்கு கையில் அப்படி பந்தியாக புறப்பட்டதை ஒரு போயிடுச்சு, அதுக்குள்ள ஒரு தலையங்கமாக எடுத்து உங்களை இங்கே காட்சிப்படுத்தப்படுறேன். இதுகளில் நாங்கள் நோமலாக பார்த்துட்டு போகலாம். இதுகளெல்லாம் பாட்டு இப்படிலாம் கேள்வி கேட்க போகிறது இல்லை. எதுங்க நுணுக்கங்கள் சொற்பதங்கள் உங்கள் ஸ்ட்ரக்சரில் வரலாம். எம்சிக்கியூவில் மையப்படுத்தி இதை நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணியிருக்கேன். அங்கால வரிக்கப்புறம் பகுதிகளை மிக முக்கியமான பகுதிகளாக இருக்கும். இது முக்கியம் இல்லையா நான் சொல்லியிருக்கேன். முக்கியம் கூடுதலாக பா பண்ணல சக்சர் எம்சிக்யூவலுக்கு இதை தாக்கம் செலுத்தலாம். ரைட். அப்போ நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தியில் பின்வரும்படியங்கள் முக்கியம் பொருள். ரைட். முதலாவடியம், உலகில் உள்ள அனைத்து மக்களதும் வறுமையை போக்கும். இதுதான் மெயின். நிலைபெறலாம் பொருளாதார அபிவிருத்தியில் என்ன முக்கியம் வருது? வறுமையை போக்குவதும் அங்கே முக்கியம். வறுமை பொருளாதாரம் பண்ணுறதே மெயின். வறுமையை குறைக்கிறானே, வறுமையை போக்குவதில் அங்கே என்ன செய்யப்படுது? நான் பிள்ளைகள் முக்கியம் வருது. சரிதானே? வறுமையை போக்குதல், உயர் வாழ்க்கை தரத்தை உறுதிப்படுத்தல் மூலம் நிகழ்கால எதிர்கால பரம்பரையின் தேக ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை வழங்கும். அப்போ நிலைபெறலாம் பொருளாதார அபிவிருத்தியில் என்ன முக்கியம் வருது? வறுமையை குறைக்கிறது முக்கியம் வருது. வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தேக ஆரோக்கிய பாதுகாப்பை ஏற்படுத்த முக்கியம் வருது. மூன்றாவது, பொருளாதார செயற்பாடுகள் ஈடுபட்டு செல்வத்தை ஈட்டி சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக்கொள்வது மக்கள் பலப்படுத்தப்படுவது. அவன் பொருளாதார செயற்பாடுகளில் ஈடுபட்டு செல்வத்தை ஈட்டி சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக்கொள்வதற்கு மக்களை பலப்படுத்தல் இங்கே முக்கியம் வருது. மூன்றைய சோட்டை அடுத்தால் வறுமையை குறைத்தல், வாழ்க்கை தரத்தை அதாவது வறுமையை குறைத்து உயர்ந்த வாழ்க்கை தரத்தை உறுதிப்படுத்தல் மூலம் நிகழ்கால எதிர்கால பரம்பரையின் தேக ஆரோக்கியத்தை நாங்கள் நினைச்ச பிள்ளைகள் அதாவது பாதுகாப்பை வழங்கும். மூன்றாவது, பொருளாதார செயற்பாடுகள் ஈடுபட்டு செல்வத்தை ஈட்டி சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக் கொடுத்த இந்த மூன்று முக்கியமான விடயங்களும் நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தியில் முக்கியம் பெறுகின்ற விடயமாக இருக்கும். அப்போ சோட்டாக சொன்னால் வறுமையை குறைத்தல், தேக ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை வழங்கல். மூன்றாவது, அதாவது செல்வத்தை ஈட்டி சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக்கொள்ள மக்களை பலப்படுத்தல். செல்வத்தை ஈட்டி சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக்கொள்ள மக்களை பலப்படுத்தல் என்பதுதான் இந்த நிலைபேறான அபிவிருத்தியின் கோபுரங்களில் உண்டான பொருளாதார நிலைபேறு அபிவிருத்தியின் முக்கியம் பெற விடயமாக கருதப்படும். இதுதான் இந்த ஸ்லைடில் காட்சிப்படுத்தப்பட்ட விஷயம். இது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. ஸ்லைடில் அடுத்த பகுதிக்கு போ. நிலைபேறான சூழல் பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? நிலைபேறான சூழல் பாதுகாப்பு. கைட்டை பார்த்தோன்னு உங்களுக்கு பயமாக வந்திருக்கு. ஏ அப்படியே நீங்கள் படிச்சும் இருக்கலாம். எப்பவுமே மாணவர்களே மென்டாலிட்டியாக குழப்பக்கூடாதுனா அவர்களுக்கு இலகுவாறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டிவிடா இவ்வளோ தானான்ற மென்டாலிட்டி விதைக்க நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம்? படிக்கிறதுக்கான ஒரு மைண்ட் எங்களுக்கு வந்துடும். அது எங்களை டீச்சிங் மெதரோ வச்சுட்டு இருக்கு. சரியா குழந்தைகளே, அந்த அடிப்படையிலே பிள்ளைகளே நிலைபேறான சூழல் பாதுகாப்பு. இப்போ நிலைபேறான சூழல் பாதுகாப்பு என்றால் என்ன? புவியில் இருக்கிற வளங்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்ட வளங்கள், அருமையான வளம், சாரி அருமையான வளங்கள். சரி, பழக்க சொல்லுவாங்க என்ன எருமை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அருமை அது உங்களை வகுப்பில் கிளு கிளுப்பாக வச்சிருக்கிறான்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி நானும் சும்மா சொன்னான். சரியா? அருமையான வளங்களை. சரி, புவியில் உள்ள வளங்கள் வரையறுக்கப்பட்ட வளங்களாகும். இது முதலாவது விஷயம். சரியா?
புவியில் வாழும் எல்லோருக்கும் சுத்தமான காற்று நீர் வசிப்பதற்கு பொருத்தமான பூமி மட்டுமன்றி தேவையான அளவில் உணவை உற்பத்தி செய்வதற்கு வளமான நிலமும் காணப்பட வேண்டும். சிம்பிளாக சொன்னால் புவியில் இருக்கிற வளங்கள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையில் என்னவாயிருக்கும் பிள்ளைகள் அவசியமானதாக என்ன செய்யப்படும் சொன்னால் காணப்படும். ஓகேயா? ஓகே சரி. பார்த்தீங்கன்னு சொன்னால் புவியில் உள்ள வளங்கள் வரையறுக்கப்பட்ட வளங்களாகும். ரெண்டாவது பாயிண்ட்ஸ், புவியில் வாழும் எல்லோருக்கும் சுத்தமான காற்று நீர் வசிப்பதற்கு பொருத்தமான பூமி மட்டுமன்றே தேவையான அளவில் உணவை உற்பத்தி செய்வதற்கு வளமான நிலமும் காணப்பட வேண்டும். இந்த வளமானன்றதான் இன்றைக்கு இல்லாமல் போய்கொண்டே இருக்கு. இன்றும் நான் ஒரு முகப்பு புத்தகத்தில் பார்த்தேன், எங்கள் இயற்கை வளம் போகுண்டது, எப்படி போகுண்டது, நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இனியும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா என்ற அடிப்படையிலே ஒரு போஸ்ட் வந்து போடப்பட்டிருக்கு. இன்றும் நான் காலையிலே இந்த முகப்பு புத்தகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற வேலை அவதானித்து ஒரு விடியம் உண்மை. வேற 5G தொழில்நுட்பம் வந்தது. இந்த ரஜினியின் படத்தில் முதலாம் வசனமே அதான், புள்ளினங்கால் புள்ளினங்கால் என்ன அப்படி அந்த எழுத்தோடு முதல் வேறு புள்ளினங்கால் என்ன இன்றைக்கு பாருங்க எல்லாம் சின்னலாம் இந்த பிளாக்கட்ட குருவி மாங்கோத்தி பறவை குருவி எத்தனையோ அந்த பறவைகளை எல்லாம் ரசிச்சிருப்போம் சின்னல்ல. நான் படிக்கிற காலத்தில் நீங்கள் படிக்கிற காலங்கள் இன்றைக்கு அந்த பறவைகள் இருக்குன்றதால அடியை கொண்டு போகும். எல்லாமே கெமிக்கல். தென்னிந்தியாவில் ஒரு அண்மையில் வந்த திரைப்படம் பூமி திரைப்படம், உண்மையிலே இந்த பூமி திரைப்படம் விவசாய மத்திய மையமாக விவசாயத்துக்காண்டி அந்த ஹீரோயின் பாடுபடுவார், பாடுபட்டு சக்சஸ் ஆகிறார். காரணம் அந்த நாசா வேறு அதை கொண்டு போய் காட்டப்படும் இந்த படம் காட்சி கருது. இன்றைக்கு அவ்வளோத்துக்கு எல்லாமே நாங்கள் டெக்னாலஜிக்கு போய் 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 எல்லாத்தையும் நாங்கள் தொலைச்சி விட்டுவோம். அதான் அந்த மெயின் கருத்து. ஆகவே வளம் உணவுக்கான வளம் நிலத்தில் தான் இருக்கும். பிள்ளைகள் சொல்வார்கள் இந்த ஜாழ்பாந்திரி ஜதார்த்தான் சொல்கிறேன், பாவக்காய் என்றால் ஏழாளை என்று சொல்வார், செம்பாடு என்றால் ஏழாள். அவள் அவ்வளோத்துக்கு அந்த மண் பலத்தில் இருக்கிற உணவு பதார்த்தத்துக்கான அந்த வளம் அங்கே செம்மண் நிலை இருக்குது. பாவக்காய் ஏழாளை பாவக்காய் டேஸ்ட்னு சொல்லுவான். அவ்வளோத்துக்கு செம்பாடு என்றால் ஒரு விவசாயத்துக்கு ஒரு கமத்துக்கு ஒரு பேர் போன நிலமாக சொல்வார். அப்படிப்பட்ட நிலம் உணவுக்கு தேவை என்பதுதான் இங்கே உள்ள கருப்பொருள். சரியா பிள்ளைகளே? மனிதரின் அடிப்படை தேவைகளாகிய காட்டு நீர் உணவு வீடு தரமாக காணப்படுவதுடன் மனிதரின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வது நிலைவேறான சூழல் பாதுகாப்பின் மூலம் எதிர்பார்க்கப்படுது. மனிதன் அடிப்படை தேவைகளை தான் மெயில் நிறைவு செய்வோம். அதுதான் நிலைவேறான சூழல் பாதுகாப்பின் மூலம் எதிர்பார்க்கப்படுற முடியுமா? இதெல்லாம் போகணும்னா உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக தரப்பட முடியாத விட இதுகளுக்குள்ள கேள்விகளை நீங்கள் ஆகலம் பெறப்போதுன்னு சொல்லி எதிர்பார்க்காதீர்கள். சரிதானே? இதெல்லாம் ஒரு பின்னுக்கு படிக்கிறதுக்கான ஒரு டெய்லர் மாதிரி முன்னுக்கு உங்களுக்கு கருத்தோட்டமாக என்ன கருக்களாக போடப்படும் உங்கள் டீச்சர்ஸ் கை. அதை நாங்கள் உடைச்சு எளிமையாக உங்களுக்கு இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். பாயிண்ட்ஸ் போகும். இதிலே அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நான் படித்துக்கொண்டிருக்க இந்த ஸ்லைட் தெளிவாக எங்களுடைய டான் டீமினுடைய கல்வி பிரிவிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தேவையானவர்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் தேவை என்றால் தேவையானதை நீங்கள் சீடியூடாக ரைட் பண்ணியோ இல்லாவிட்டால் சாஃப்ட் காப்பியாக பிரிண்ட் எடுத்தோ நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லலாம். வெளி மாவட்டத்தில் இது பார்க்கிறவர்களுக்கும் இதை நான் தகவலை வழங்குகின்றேன். இல்லை என்றால் என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்கின்ற பொழுது உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் PDF வடிவிலே அவை உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு சென்ட் பண்ணப்படும். நீங்கள் அதை பிரிண்டாக எடுத்து இந்த வீடியோவையும் படித்துக் கொள்ளலாம், பார்த்து படித்துக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு தாழ்மையாக அறிவிக்கின்றேன். எனது தொலைபேசி இலக்கத்தை அடிக்கடி இங்கே கீழே போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் மீண்டும் நான் எனது வாயினால் எங்கே என்ற தொலைபேசி இலக்கத்தை கூறுகின்றேன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எனது வாட்ஸ்அப், என் வைபர், என்னுடைய சாதாரண தொலைபேசி இலக்கம், மூன்றுமே ஒரே ஒரு இலக்கம், அன்றும் என்றும் என்றென்றும் மாறாத இலக்கம் 0777 4450 என்பதுதான் என்னுடைய தொலைபேசி இலக்கம்.
மீண்டும் ஒரு முறை ஞாபகத்துக்கு சைபர் 77 67 40 450 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த எங்களுடைய கற்பிக்கின்ற இந்த ஸ்லைட்டை பிடிஎஃப் படிவாக உங்களுடைய ஃபோனுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுகின்ற பொழுது உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி உண்மையானதாக குறிப்பிடுகின்ற பொழுது, சரியானதாக குறிப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த சரியானதாக வந்து அந்த ஃபோன் ஊடாக உங்களுக்கு அனுப்பப்படும். எந்த வேளையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட இந்த நிலைபெறான சூழல் பாதுகாப்பிலே நாங்கள் பார்க்கின்றோம், சூழலை பாதிக்கும் மனித செயற்பாடுகள், காடு அழிப்பு. இன்றைக்கு பாருங்கள், காடு முந்தைய ஒரு காலத்தில் வந்த பிள்ளைகள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்த அரசாங்கங்கள் சில விடயங்களை சிறையடியாக சொல்கிறோம். ஒரு மரத்தை வெட்டினால் அதுக்கு பதிலாக 100 மரங்கன்றுகள் நட வேண்டும் என்ற காலம் இருந்தது. எங்கள் யாழ்ப்பாணத்தின் கே சோட் இரு மரங்கும் பாத்திரமாக இருந்தால் பெரிய பெரிய மரங்கள் அப்படி சோலையாக இருக்கும் நிழல் நிற மரங்கள், வெயிலுக்கு அதிலே நிழல் ஆறி விட்டு செல்லலாம். இன்றைக்கு ஜாப்பானத்து கே சோட பார்த்தால் எனக்கு தோன்றுவது சகாரா பாலைவனத்தில் நிற்பது போல ஒரு மன உணர்வு தான் தோன்றும். அப்படி ஒரு பங்களான் வழி வக்கியாக இருக்கிற எல்லாம் அவங்கள தேவைக்காக கட்டடங்கள் அனுப்பிக்கொண்டு செல்கின்றன. எங்களுடைய மரங்கள் எல்லாம் கீழ் நோக்கி கொண்டு போகின்றன. ஆகவே என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், இன்றைக்கு பார்த்தமாக இருந்தால் சூழலை பாதிக்கின்ற மனித செயற்பாடுகள் காடழிப்பு என்பது ஒரு மனித செயற்பாடு. சமுத்திரங்களின் வரையறையை பேணாது மீன் பிடிக்கிறோம். நீங்கள் இப்போ எங்களோட இலங்கை கடற்பரப்புகளே அயல் நாட்டு மீன்பிடியாளர்கள் எல்லை முறை மீன் பிடிக்கிறார்கள். எங்களையாக்களும் எனக்கு வரையறையின்றி மீனை பிடிக்கிறார்கள். ரோலர்கள் அதை கொண்டு நவீன ரக மீன்பிடி கவிர்களோடாக மீன்களை பிடிக்கின்ற பொழுது மீனங்களும் அழிந்து கொண்டு போகின்றன. அப்ப சமுத்திரங்களின் வரையறையை பேணாது மீன் பிடித்தல், முறையற்ற மண் அகன். நீ பாருங்கள், இந்த மண் மண் அகண்டு கொண்டு வருவாங்கள் பிள்ளைகள் டிப்பர். நான் வீதியால் செல்லுகின்ற பொழுது டிப்பர் வருதென்றால் நான் செல்லுகிற என்ன வாகனமாக இருந்தாலும் வீதியோரத்திலே சரித்து நிப்பாட்டி விட்டு அது சென்ற பிறகுதான் போவேன். நான் அதில் எதிலையுமே வெக்கம் பார்ப்பதில்லை. முதல் பெஸ்ட் சேஃப்டி, அதுக்கு அப்புறம் எல்லாம். அதே உங்களுக்கு ஏன் நான் சொல்லுகிறேன் சொன்னால், அதை கண்டு எனக்கு ஜமன் முன்னுக்கு வாரது போல ஒரு ஃபீலிங் உருவாகும். பசக்கரை வீசிக்கிட்டு வரா 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 என்ற ஒரு ஃபீலிங் உருவாகும். ஸோ அதனால் இந்த முறையற்ற மண் அகழ்வுகள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் இன்றைக்கு அன்றைக்கு பேசும்போது கூட எத்தனையோ 1000 மண் அகழ்வதற்கு பொமிட் கொடுக்கப்படுது. மண் அகல 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 எங்களோட கடல் வளங்கள் குறைந்து கொண்டு நீர் வளங்கள் மாசமடைந்து கொண்டு மண் வளங்களும் அள்ளிபடைந்து கொண்டு செல்கின்றன. இதெல்லாம் சூழல் சமநிலையை பாதிக்கும். காலழிப்பால், வரையறையற்ற மீன்களை பிடிக்கிறதால, முறையற்ற மண் அகழ்வால் சூழல் பாதிப்புகள், இயற்கை அழிவுகள் உயரலாம். கழிப்பறிப்பு இயற்கை அழிவுகள், சுனாமி, வெள்ளப்பெருக்கு, வறட்சி, காட்டுத்தீ, இப்படி ஏராளமான இயற்கை அழிவுகள் எல்லாம் தோன்றதுக்கு காரணம் இயற்கை சூழலை முறையற்ற விதத்தில் பாதுகாப்பற்ற முறையில் மனித செயற்பாடுகளுக்காக பயன்படுத்துவதனால் இத்தகைய பாதிப்புகள் என்ன செய்கின்றது சொல்லி சொன்னால் பிள்ளைகள் ஏற்படுகின்றது என்று சொல்லுவோம். சரியா பிள்ளைகளே? அப்ப இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், சுவாரஸ்யமாக கதைச்சு விட்டுக்கு அவ்வளவுதான். இப்போ இதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த சிலையில். சரிதான பிள்ளைகளே? ரைட். சிலாயத்தினுடைய அடுத்த ஒரு பகுதிக்குள் நாங்கள் நுழைவதற்காக காத்திருக்கின்றோம். சரிதானே? சரி. அப்போ சிலாயத்தில் அடுத்த பகுதிக்குள்ளே நாங்கள் நுழைவோம். நிலைபேறான சமூக அபிவிருத்தி. ரைட். நிலைபேறான சமூக அபிவிருத்தி. இப்ப பாருங்கள், நிலைபேறான சமூக அபிவிருத்தி என்று சொல்லி சொன்னால் என்ன? எப்பவுமே சமூகம் டெவலப் ஆயிருக்கும். நாங்கள் வாழ்ற சமூகம் டெவலப் ஆயிருக்கின்ற போதுதான் சமூகத்தில் வாழ்ற மனிதர்கள் என்ன செய்வார்கள், தங்களை அபிவிருத்தி செய்து கொண்டு செல்வார்கள். அந்த அடிப்படையிலே நிலைபேறான எதிர்காலம் ஒன்றை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமாயின், நிலைபேறான எதிர்காலம் ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமாயின் மக்களின் தேவைகள் சமமானதாகவும் நியாயமான வகையிலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
எல்லா மக்களுக்கும் எல்லா தேவைகளையும் நாங்கள் எல்லா பிரதேசங்களுக்கும் வர்க்க வேறுபாடு இன மத மொழி வேறுபாடுகள் இன்றி எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும். அப்பதான் சமூகம் அபிவிருத்தி அடையும். சமூகம் அபிவிருத்தி அடைகிறோடு சமூகத்தில் பாருங்க ஒவ்வொரு பிரஜைகளும் அங்கே அபிவிருத்தி அடைவார்கள். ஆகவே சமமானதாகவும் நியாயமான எல்லாருக்கும் நியாயமாக வச்சிட உண்மை சொல்வார்கள். அந்த காலத்தில் எல்லாம் ஏழா பங்குடும் ஏழு பேருக்கும் சின்ன பங்குடும் ஒரு எல்ல சின்ன பொருளாக இருந்தால் ஏழு பேரும் பங்குட்டு சாப்பிடும் எல்லாரும் சாப்பிடும். அதுங்கிற நாளில் இன்றைக்கு இல்லை. ஒரு தண்டியை தட்டி பறைஞ்சு வாழ்றதான் நாங்கள வாழ்க்கை சரியா? ஆகவே பிள்ளைகள் நிலைபேறான எதிர்காலம் ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமாயின் மக்களின் தேவைகள் சமமானதாகவும் நியாயமான வகையில் நியாயம் எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரும் நியாயமான வகையிலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும். சரிதா பிள்ளைகளே? ரைட். நிலைபேறான சமூக அபிவிருத்தி நிலைமையை உறுதிப்படுத்துவதற்கு பின்வரும் விடயங்களிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். ரைட். நிலைபேறான பொருளாதார அதாவது நிலைபேறான சமூக அபிவிருத்தியினை அடைய நாங்கள் பின்வரும் விடயங்களிலே அதிக கவனம் செலுத்தவும் வடிவா சொல்லவும் சமத்துவ நிலை எல்லாத்திலையும் நாங்கள் சமத்துவ நிலையுடையதாக இருக்க வேண்டும். சமூக மூலதனங்கள் பொருளியலை படிப்பீங்கள் சமூக மூலதனங்கள் ஒரு வாசியசாலை ஒரு சமூகத்தில் இருக்குமா இருந்தால் அறிவை பெறுகிறதுக்கான மூலதனம் வாசியசாலை நூலகம் ஒரு சமூக மூலதனம் சமூக ஒன்றிணைப்பு சமூகங்களுக்கு எல்லாம் ஒற்றிடையாக இருக்கும் சமூக வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒற்றையே சமூகம். நாம் எல்லோரும் இளைஞர்கள் நாம் எல்லோரும் உருதாய் பெற்ற பிள்ளைகள் நாம் எல்லோரும் ஒரு நாட்டுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற கோட்பாடு இன்றைக்கு உருவாகின்றதோ அன்றைக்கு சமூக ஒன்றிணைப்பு எங்கிற நாட்டில் உருவாகும். சரிதான பிள்ளைகளே? ஆகவே சமூக ஒன்றிணைப்பு மக்கள் பங்களிப்பு மற்றும் அபிவிருத்தி மக்களுக்கு பங்களிப்பு இருக்க வேண்டும் மற்றும் அபிவிருத்தி இருக்க வேண்டும். அப்ப மக்கள் பங்களிப்பு மற்றும் அபிவிருத்தி இருக்க வேண்டும். அப்ப சமத்துவ நிலை சமூக மூலதனம் சமூக ஒன்றிணைப்பு மக்கள் பங்களிப்பு மற்றும் அபிவிருத்தி மக்கள் எல்லாத்துக்கும் பங்களிப்பு செய்யும். நல்ல உதாரணம் ஜாழ்பாடு COVID-19 காரணமாக மக்கள் எல்லோரும் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் என்ன செய்கிறோம்? எங்களை மூக்கையும் வாயையும் மறைத்து போகிற முகக்கவசத்தை நாடியில் போட்டு கொண்டு திரிகிறோம். அப்போ ஒன்றா வராதோ நாடியில் போட்டா வருந்தான் 50 பேர் ஒரு தேர்தல் அவளாக்கு பங்கு பெற்றவர்கள் நாங்கள் 500 பேர் அங்கணி இப்படி இருக்கக்கூடாது. என்ன விடியமோ அந்த சமூகத்தில் என்ன அபிவிருத்தியமோ அதுக்கு எல்லாற்ற பங்களிப்பும் இருக்கவும் கூடி வாழ்ந்தால்தான் கோடி நன்மை என்றால் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்தால்தான் நிறைய நன்மை இருக்கும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நோ திண்டு வாழ்வு உண்டு வாழ்வு. அப்ப மக்களின் பங்களிப்பு மற்றும் அபிவிருத்தி சரியா பிள்ளைகளே? ரைட். அடுத்தது மனித உரிமைகள் எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு மனிதர்களுக்கு உரிமை அரசியல் உரிமை இருக்குது குடியியல் உரிமை இருக்குது விரும்பிய அரசியல் கட்சியில் நாம் சேரலாம் விரும்பிய இடத்தில் நாம் வாழலாம் விரும்பிய மதத்தை நாம் பின்பற்றலாம். இப்படி குடியியல் அரசியல் உரிமைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சொல் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள். இன்றைக்கு மனித உரிமைகள் நிறைய சட்டங்களை கொண்டிருக்குது பாடசாலையில் மாணவர்களுக்கு அடிக்கக்கூடாது அடித்தால் அது மனித உரிமை மீறல் எங்களுக்கு உரிமைகள் இருக்கு அந்த உரிமைகளை மதிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். அப்பதான் சமூகம் அபிவிருத்தி அடையும். சமூக பொறுப்பு எங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது அந்த பொறுப்புகளை நாங்கள் சரிவர செய்ய வேண்டும். அப்ப சமூக பொறுப்பு என்பது அங்கே சிறப்பாக நிறைவேற்றும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்களால் மற்றவைக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது தானும் செய்ய மற்றவனையும் செய்யவனாக இருக்கக்கூடாது உன்னால் செய்ய முடியாது ஒதுங்கி போயிடு மற்றவனை செய்ய விடு வாழ விடு. ஆகவிடா சமூக பொறுப்பு
இது ஒரு முக்கியமான விடயம். சரிதான பிள்ளைகளே? ரைட். அடுத்த விஷயத்துக்கான பிள்ளைகள், சமூக நியாயம். சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு நியாயம் இருக்க வேண்டும். சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு நியாயம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே நியாயம் தான். நியாயம் தான் சொல்லுவான். நாட்டான படத்தில் சரத்குமார் சொல்லுவான், அண்ணன் தம்பி என்ன நியாயம், நியாயம் தான்டா. என்ன எல்லாருக்கும் அங்கே அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், நியாயம் என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒரே நியாயம் தான். நாட்டாமதி இப்போ மாற்று என்றாலும் மாற்ற மாட்டேன், அது படம். அதே போல் இங்கே சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன கிடைக்கணும்டா, நியாயம் கிடைக்க வேண்டும். சரிதானே பிள்ளைகளே? ரைட். அப்படா சமத்துவ நிலை இருக்க வேணும். சமூக மூலதனம், சமூக ஒன்றிணைப்பு, மக்கள் பங்களிப்பு மற்றும் அபிவிருத்தி, மனித உரிமைகள், சமூக பொறுப்பு, சமூக நியாயம், இவ்வளவு விடயங்கள் ஏமடா என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், நாங்கள் சமூக நிலைபேறான அபிவிருத்தி தொடர்பாக மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களாக சொல்லப்படுகிறோம். ஸ்லைட்டிலே இருக்கின்ற அடுத்த பகுதிக்குள்ளே நாங்கள் நுழைவோம். ரைட். இந்த படம் சம்பந்தமான விளக்கம் பார்க்கணும். இந்த நிலைபேறான மூன்று அபிவிருத்தி சம்பந்தமாக அங்காள இருக்கிற பகுதி எல்லா விடயத்தையும் படித்து விட்டு இறுதியாக இதை நான் சமரி பண்ணி உங்களுக்கு சொல்லப்போம். ரைட். ஓகே. இறுதியாக இதை சொல்லுவோம். இதில் படம் போட்டு காட்டியிருக்கேன். இறுதியாக இதை சமரி பண்ணுகிற போது இந்த வளையத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு தெளிவாக சரியாக விளங்கும் என நான் யோசிக்கின்றேன். சரிதான பிள்ளைகளே? ஓகே தான பிள்ளைகளே? ரைட். இதை நாங்கள் இறுதியாக நாங்கள் மீண்டும் இந்த ஸ்லைட்டுக்குள்ளே வந்து பார்ப்போம். சரிதான பிள்ளைகளே? ரைட். ஏன் நீங்கள் எனக்கு இதில் விளங்கப்படுத்திட்டு போகலாம் தானே சார்? இல்லை, இந்த கரும மாற்றுகின்ற வடிவம், கவனிச்சிருத்த வேண்டிய வடிவங்களாம் சொல்லி இது எல்லாத்தையும் சமரி பண்ணிட்டு இறுதியாக இந்த மூன்று கோபுரத்தின் கட்டியெழுப்பிலையும் சொல்கிறது இலகுவான நுட்பமாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு சிந்தனை. ஓகே. ரைட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிந்தனை என்ன, இது என்னுடைய சிந்தனை. சரி, அந்த அடிப்படையிலே சில இன்றைக்கு அடுத்த பகுதி காட்டி இதுக்குரிய விளக்கத்தை நான் இறுதியாக தொகுப்பாக சொல்வேன் இந்த 2.2 இறுதி தொகுப்பிலே. சரிதானே? ரைட் டான். அடுத்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்காக ஸ்லைட்டை நான் ரசிப்போம். ரைட். பொருளாதார நிலை பேறான அபிவிருத்திக்கு வணிகம் பங்களிப்பு செய்யும் முறை. ரைட். வணிகம் ஒன்று பொருளாதார நிலை பேறான என்பதை உறுதிப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய கிரமங்கள். டெண்டையும் மாணவர்கள் இதுவும் அதே பிள்ளைதான் பெறும். அதில் போனாவிடம் மாணவர்கள் கற்கின்ற பொழுதும் சரி, தாங்கள் கற்கின்ற பொழுதும் சரி, பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக நான் அறிந்தேன். என்னிடம் கற்கின்ற மாணவர்களும் எனக்கே கூறியிருக்கிறார்கள். இது கொஞ்சம் கடினமான பகுதியாக இருக்கின்றது. இதை ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையிலே இலகுவாக எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் சார். அவர்களுக்கு எவ்வாறு நான் வகுப்பிலே அவர்களை ஞாபகப்படுத்துவதற்கு எனது அறிவு கட்டிய வகையிலே சொல்லிக் கொடுத்தேனோ அதே என்னது அறிவு கட்டிய வகையில் இதிலே சொல்லித் தருகிறேன். இதை விட வேறு ஏதாவது உபாயங்கள் இருந்தால் நீங்கள் அதை பிரயோகித்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே பொருளாதார நிலைபேறான அபிவிருத்திக்கு வணிகம் பங்களிப்பு செய்கின்ற முறைகள் என்ற அடிப்படையிலே நாங்கள் முதலாவது விஷயம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு கெரிங் கொண்டு வரும். அந்த கெரிங் இதிலே உங்களுக்கு அச்சடிக்கப்படவில்லை. அந்த கெரிங் என்ன என்று சொல்லி இப்பொழுது உங்களுக்கு அதில் போட்டுக் கொடுக்குறேன். பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி சார்பாக வணிகம் கரும மாற்றும் பொழுது கவனம் செலுத்த வேண்டிய விடயம் தான் இது. நம்ம இதில் நான் அந்த கெரிங்கை போடுவோம்னா கவனம் செலுத்த வேண்டிய விடயம். இது கொமன் கெரிங். அதில் முதலாவது சப் கெரிங் பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி தொடர்பாக கரும மாற்றிக்க வணிகம் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். வணிகம் என்ன செலுத்த வேண்டிய விடயங்கள்? கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்.
பொருளாதார நிலைப்பேறான அவித்துறவாக கருமாற்றுகின்ற பொழுது வணிகம் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். முதலாவது பொருளாதார விருத்தியும் நிலைப்பாடும் என்ற விஷயத்தை கவனம். நான் சொல்லிட்டு விஷயத்தை வரப்போனா, இரண்டாவது வினைத்திறன் கொண்ட வள பயன்பாடு, போட்டி இளமை நியாயமான வகையில் இருக்க வேண்டும், உற்பத்தியும் நுகர்வும், பூரண வேலை வாய்ப்பு, சர்வதேச வியாபாரம், இவ்வளவும் கவனம் செலுத்த வேண்டிய. இப்படி கவனம் செலுத்துற வேண்டியதுவாக கரும மாற்ற வேண்டிய விடயங்கள் இருக்கு. வேலை வாய்ப்புகளை உருவாக்கல், திறன்களை பலப்படுத்தல், வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தல், மூலதனத்தை வினைத்திறனாக பயன்படுத்தல், இடர் முகாமைத்துவம், பொருளாதார விருத்திக்கு உரம் ஊட்டுதல், பங்குதாரர்களின் அனுகூலங்களை விருத்தி செய்தல், உள்நாட்டு பொருளாதார விருத்திக்கு முதலீடு, புத்துருவாக்கங்களை அறிமுகப்படுத்தல், தொழில்நுட்பத்தை விருத்தி செய்தல், நிறுவனத்தின் உட்கட்டு வசதிகளின் விருத்திக்கு பங்களிப்பு செய்தல், ஊழியர் நல நோன்புகள், பரிமாற்றம் மற்றும் கொடுக்கல் வாங்கல் செயற்பாடுகளை விருத்தி செய்தல், உற்பத்தி செய்முறைகளை ஊக்குவித்தல். இப்ப நான் அதில் இருக்கிறத வாசிச்சேன், இதை விளங்கப்படுத்தினா சொல்லக்கூடாது. சரியா? எனித்தான் நாங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்குள் வரப்போகிறோம். முதல் சொன்னது போல நாம் படிப்பிப்பதற்காக பயன்படுத்துகிற ஸ்ட்ராட்டஜியை தவிர இப்படி ஒரு பிரமாணம், இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ இல்லை. அதை தெளிவாக தொலைக்காட்சியை பார்த்துக்கொள்ளும் மாணவர்கள் சரி, அல்லது ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருந்தைகள் சரி, அதை புரிந்து கொண்டீர்களாக இருந்தால் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவுமே ஏற்படாது என்பது என்னுடைய எண்ணம். ரைட். பாருங்கள், இப்போ இது கவனம் செலுத்த வேண்டிய விடயம், இது கிரம மாற்ற வேண்டிய விடயம். இவரை இப்படி கவனம் செலுத்தியாக இப்படித்தான் கிரம மாற்ற வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை நீங்கள் இலகுவாக ஞாபகம் வச்சுறதுக்காண்டி ஒரு முறையை இங்கே கையாள எல்லாம் சொல்லி தெரியலாது, ஒரு ரெண்டு மூன்று உதாரணமாக காட்டிக்கொள்வோம். இப்படி ஒரு சாட்டை போடுங்க, படிக்க இப்படி சாட்டை போடுங்க. சாட்டை போட்டுட்டு நீங்கள் அந்த கலர் கலராக பாய்க்கிற, நீங்கள் கலர் கலராக மெழுகுவத்தி, கலர் கலராக உடுப்பு, எல்லாமே கலர் கலராக தான் பாய்க்கிறீங்க. வெளுத்தையும் கலர் கலராக ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கலராக இருக்கு. நீங்கள் கலர்ஸை விரும்புகிறாக்கள்லாம் பார்த்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் உருவம் கவனம் செலுத்த வேண்டிய விடயம். கவனம் நான் போடுறேன், நாங்கள் எழுதிய இடம் இல்லை. அப்புறம் நீங்கள் கவனம் இல்லாத கூட கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். இஞ்சால வேணியை மாற்றுவோம், வேணும் வேணியை பாய்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச கலர், எனக்கு பிடிச்ச கலர் சிவப்பு, இப்போ எனக்கு பிடிச்ச கலர் பச்சை. கேட்டுமா மாற்ற வேண்டிய விடயம்? கேட்டுமா? ரைட். இப்போ நான் சோடி சேர்த்து ஞாபகத்துக்கு வைக்க போகிறேன், ஐடியாவை சொல்கிறேன். சரியா? இதான் இன்றைக்கு நான் உங்களை சொல்லித்தரேன். இந்த யான் வகுப்பு முடிவதற்கான நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இதில் ஒரு டெக்னிக்கை காட்டி விளக்கத்தை சொல்லணும். இப்போ நிலைபாறான பொருளாதார அபிவிருத்தியை நாங்கள் அடைய வேண்டுமென்றால் வணிகம் எண்ணத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வணிகம் அப்படி கவனம் செலுத்திக்க நாங்கள் என்ன விடயம் தொடர்பாக அங்கே கரும மாற்ற வேண்டும். சரி, இப்போ இதில் இலகுவாக நினைவுபடுத்துறதுக்காண்டி நான் சொல்லித்தருவேன். இதில் முதலாவது பேர் எடுப்பு, பூரண வேலை வாய்ப்பு. அப்போ இதுக்கு வந்து பூரண வேலை வாய்ப்பு போடுறோம். பூரண வேலை வாய்ப்பு, இதைத்தான் நீங்கள் படித்த நீங்கள் எக்கனமிஸில் நிறை தொழில் மட்டம். சரி, இப்போ பூரண வேலை வாய்ப்பு தொடர்பாக நாங்கள் கருமம் மாற்றிக்க கவனம் செலுத்திக்க பொருளாதார நிலைவுகளான அபிவிருத்திக்கு நாங்கள் பங்களிக்க என்ன வணிக வேண்டத்தில் கவனம் செலுத்த வரும். பூர்ண வேலை வாய்ப்பு, பூர்ண வேலை வாய்ப்பு அனைவருக்கும் வேலை என்ற நிலையை கொண்டு இதுக்கு நான் கருத மாட்டோம். அப்போ பூரண வேலை வாய்ப்பு என்ற விடயத்தில் கவனம் செலுத்துது,
அப்போ இதில் கவனம் செலுத்தப்படுற விடயங்களை அடைய வேண்டும் என்றதுக்காகத்தான் இதில் இருக்கிற ஒவ்வொரு கர்மங்களையும் மேற்கொள்ளு என்றதான் அவனுடைய அடிப்படை என்ன பொருள். நானும் அதில் இந்த ரெண்டையும் அடிப்படையாக வச்சு நான் பெற்ற அந்த அறிவை கொண்டு நீங்கள் இலகுவாக ஞாபக வகுப்பிலே ஏற்படுத்தி கொள்வதற்காக இப்படி ஒரு அட்டவணையை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். நீங்களும் அப்படி படித்தால் ஈஸியாக நெக் என்பது என்னுடைய ஒரு வெளிப்பாடு. அந்த அடிப்படையிலே பூரண வேலை வாய்ப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையை நாங்கள் அடைய வேணுமென்றால் வணிகம் என்ன செய்வோம்? அதுக்கு பூர்ண வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும் கவலை செய்தது என்றால் அதுக்கு என்ன செய்வோம்? வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேணும். அப்போ அதுக்கு நீர் சோனியை காட்டி விடுவோம். என்னவா இருக்கும்? வேலை வாய்ப்புகளை உருவாக்க. இது முதலாவது சோடி. ஈஸியாக இருக்குல்ல? அப்படி ஒற்றே பார்வையில் கவனம் செலுத்துகிற விடயம், அப்படி அங்கால கர்ம மாற்றுற விடயம். உங்களோட கைட்டில் இப்படி இதுக்குத்தான் இது என்று சொல்லி எந்த விதமான பிரமாண எடுகோள்களும் இல்லை. ஆனால் நான் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் படிப்புகிற டீச்சிங் மெதரோலஜி. ஆனால் இதில் நீங்கள் எந்த விதமான முரண்பட வேண்டிய அவசியங்களும் இங்கு இல்லை. சரியா பிள்ளைகளே? ரைட். அப்போ பூர்ண வேலை வாய்ப்பில் கவனம் செலுத்துதண்டா கட்டாயம் அவள் எண்ணத்தில் கரம மாட்டணும். இந்த பூர்ண வேலை வாய்ப்புன்றது அடிக்கணும்னா என்ன செய்யணும்? வேலை வாய்ப்பு உருவாக்கத்தானே ஒன்று ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு விளங்குது. சோழிசியத்திலேயும் ஒரு பொருத்தம் இருக்கு, என்ன? ரைட். அப்போ பூர்ண வேலை வாய்ப்பு எதுக்காக போட்டிங்கன்னால் அங்கால அதுக்கு நீரை அது கரம மாட்ட வேண்டிய இப்படி சோடியா ஞாபகத்தில் அவ்வளோ ஈஸியாக இருக்கு. இது அப்படி விரிந்திருந்து பாடமாக்கி, இதை இருந்து பாடமாக்கி, கடைசியாக பாடமாக்கி முடிய இது அதுக்குள்ளே வரும், அது இதுக்குள்ளே வரும். கடைசியாக சோதனையில் எதை எதுக்கு எழுதுறது தெரியாமல் போய். ஆகவே வணிகக் கல்வியை விளக்கி நுணுக்கமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்துக் கொள்ளுங்கள். இலகுவாக நினைக்கும் அந்த அடிப்படையிலே பூர்ண வேலை வாய்ப்பு தொடர்பாக வணிகம் நிலைபெறான பொருளாதார அபிவிருத்தியில் கவனம் செலுத்துகிற பட்டியத்தில் ஒன்று கரம் மாற்றுது வேலை வாய்ப்புகளை உருவாக்கல். சரியா? இது உண்டு. சரியா? ரைட். இப்போ இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே என்ன செய்யலாம்னா பிள்ளைகள் இலகுவாக ஞாபகத்தை சொல்லித்தான். வினைத்திறன் கொண்ட வளப்பயன்பாடு இது கவனம் செலுத்த வேண்டிய விடு. அப்போ வளப்பயன்பாடு ஒன்று வினைத்திறன் கொண்டது வளப்பயன்பாடு எல்லாம் உண்டு தான் வளப்பயன்பாடு. அப்போ வினைத்திறன் கொண்ட வளப்பயன்பாடு என்றால் அதுக்கு நேரே என்ன செய்யணும்? வினைத்திறன் கொண்ட வளப்பயன்பாடில் வணிகம் கவனம் செலுத்துதென்றால் ஏன் வினைத்திறன் கொண்ட வளப்பயன்பாடு? வளங்கள் அருமையானவை, அதாவது வரையறுக்கப்பட்டவை. வரையறுக்கப்பட்ட வளங்களை நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நிலைபுறனா உறுதியானே பிள்ளைகள் எரிபொருள் பிரச்சனை என்றுதான் எதிர்நோக்கிற பிரச்சனை. அந்த எரிபொருள் பிரச்சனை என்ற பிரச்சனையை எதிர்நோக்கின பொழுது அது பலம் பற்றாக்குறையாக இருந்தால் எரிபொருள் பிரச்சனை காரணம். அப்போ அந்த காலத்தில் ஒரு முன்னொரு 15-20 வருஷத்துக்கு உட்பட்ட காலப்பகுதிகளிலே யாழ்ப்பாணம் உட்பட வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணங்கள் பெரும்பாலான பகுதிகளிலே அந்த அடுப்பு முறை இருந்தது. என்ன அடுப்புண்டா? இரட்டை சூட்டடு. என்ன அடுப்பு? இரட்டை சூட்டு. இப்போ என் பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட தெரியாது, பார்த்தீங்களா? சேருக்கு தெரியும். சரியா? பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட இது தெரியாது. சரி, ரெட்டை சூட்டர். என்னடா ரெட்டை சூட்டர்னு யோசிக்க கூடாது. ரைட்டா? ரைட். இப்போ இதுக்குள்ள நாங்கள் புறாக வச்சோம்னா சரியா வச்சோம்னா ரைட் இதில் நாங்கள் புறக வைக்க இதில் இருக்கிற பொருளும் ஆவியாகும். இந்த ஓட்டை கால போறத்தானால் இதுக்குள்ளேயும் போய் என்ன செய்யும் என்ற பிள்ளைகள் ஆவியாகும். சரி, என்ன இருக்கு? ஆவியா. சரிதானே? ரைட். இப்போ ரெண்டாவது பிரிச்சு பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரைட்.
கருமம் ஆற்ற வேண்டும், அதாவது கவனம் செலுத்த வேண்டிய விடயம் கருமம் ஆற்ற வேண்டிய விடயம். கவனம் செலுத்த வேண்டிய விடயம் இந்த முதலாக சொன்னால் பூரண வேலை வாய்ப்பு தொடர்பாக கருமம் கவனம் செலுத்தும். பூர்ண வேலை தொடர்பாக கவனம் செலுத்தியிருக்க அது தொடர்பாக என்ன விடயம் கருமம் ஆற்றலாம் என்று நான் சோடி சேர்த்தேன். கையில் எப்படி இதுக்கு இதுதான் சொல்லி சோடி வகப்படுத்தல, திருப்பி திருப்பி சொல்கிறேன், இவருக்கு இவருக்கு இவர் தான் ஜோடி, இவருக்கு இவர் தான் ஜோடி என்று இல்லை. ஆனால் நினைவில் வைத்திருப்பதற்கும் பிராக்டிக்கலாக பொருந்தக்கூடிய வகையிலும் இதில் ஒரு சில விடயங்களை மட்டும் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். மிகுதி நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுடைய அறிவு கட்டிய வகையில் அதை தொடர்படுத்தி ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே பூர்ண வேலை வாய்ப்பு என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் நிலைபெறான பொருளாதார அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் அதுவாக என்ன விடயத்தை கரம் மாற்றம் என்றதை இங்கே சொல்லியிருக்கிறேன். வேலை வாய்ப்புகளை உருவாக்கல் செண்டாவது சொல்லியிருக்கிறேன். வினைத்திறன் கொண்ட வளப்பயன்பாடு, வளப்பயன்பாடு வினைத்திறன் கொண்ட வளப்பயன்பாடு என்றால் இந்த வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டும். வளங்களை என்னவாக பயன்படுத்த வேணும், வினைத்திறன். ஏன் வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்த வேணும், வளங்களை ஏன் வினைத்திறனாக பயன்படுத்த வேணும், வளங்களை ஏன் வினைத்திறனாக பயன்படுத்த வேணும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பலங்கள் அருமையானவை. பலங்கள் எப்படிப்பட்டவை, அருமையான. இப்போ அதுக்கு வேறு உதாரணம் சொன்னால் இன்றைக்கு எரிபொருள் பற்றாக்குறை பிரச்சனை இருக்குது. எரிபொருள் வளங்கள் பற்றாக்குறையாக இருப்பதுதான் காரணம். அப்போ எரிபொருள் வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறதென்றால் அந்த எரிபொருள் வளங்களை நாங்கள் சிக்கனமாக அதாவது வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டும். அதுக்கு ஒரு பிராக்டிக்கலான யதார்த்தமான ஒரு உதாரணத்தை இங்கே சொல்லுகின்றேன். யதார்த்தமான உதாரணமாக சொல்லுகின்ற பொழுது முன்னொரு காலத்தில் வடமாகாணம் கிழக்கு மாகாணங்களில் பாவிக்கப்பட்ட ஒரு ஃபேமஸான அடுப்பு, சொல்றது இரட்டை சூட்டடுப்பு. அதோடைய விரும்பில் கீரைகளாக வருதா. இப்போ நான் இதுக்குள்ள உராக வச்சோம்ண்டா இந்த சுவாலை இந்த துவாரத்துக்கால போய் இதில் இருக்கிற பொருளும் அங்கே ஆவியாகி அதில் அது சமைக்கப்படும். அப்போ ஒரு அறிவு ரெண்டு மாங்க. அப்போ இது நாங்கள் விறகுன்ற பலத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான ஒரு நுட்பமாக சொல்லப்படும். இப்போ ரெண்டாவது செஞ்சு அப்போ பூர்ண வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் உருவாக்கல், வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தல், அதுக்கு வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துவோம். அப்போ வினைத்திறன் கொண்ட வளப்பயன்பாடில் கவனம் செலுத்தியிருக்க வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துகிற கருமத்தை செய்வோம். இப்போ அதில் அப்படியே மச் பண்ணுது சோடிய ரைட்டா. ரெண்டாவது சரி, மூன்றாவது சொல்லி காட்டுறேன் என்ன சொல்லப்படுது என்ற பிள்ளைகள் சரியா. உற்பத்தின்னு குறவையும் எடுப்போம் கவனம் செலுத்துறபடியே மூன்றாவது உற்பத்தின்னு குறும். சரி, உற்பத்தியும் நுகரும் தொடர்பாக கவனம் செலுத்திக்க நாங்கள் கரும மாற்ற வேண்டிய விடயம் என்ன, அதுக்கு பொருந்தக்கூடிய சோடி ஒன்று இருக்குங்க. உற்பத்தி செயல்முறைகளை ஊக்குவிக்கணும், உற்பத்தி நுகரும் கவனம் செலுத்திக்க உற்பத்தியின் செயல்முறைகளை ஊக்குவிக்கணுமன்றதை நாங்கள் அதுக்குள்ளே சோடி சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்குள்ள நாங்கள் என்ன செய்யலாம், சோடி சேர்த்துக்கொள்ளலாம் சரியா. அப்போ உற்பத்தி நுகர்வையும் ஊக்குவித்தல், எனதை உற்பத்தியையும் நுகர்வையும் ஊக்குவித்தல் சரியா. அப்போ இது என்ன மாதிரம், இவர் சரி இவர் சரி இவர் சரி. அடுத்தது வந்த விலைகள் பொருளாதார விருத்தியும் நிலைப்பாடும். பொருளாதார விருத்தியும் நிலைப்பாடும் என்றால் நாங்கள் அதுக்கு என்ன தருவாக்க மாட்டோம், பொருளாதார விருத்தி குறமூட்டுதல். அப்போ பொருளாதார விருத்தி நிலைப்பாடு தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்திக்க அது தொடர்பாக நாங்கள் எண்ணத்தில் கருமாற்ற வேண்டுமென்றால் பொருளாதார விருத்தி குறமூட்டல். பொருளாதார விருத்தி என்ன, பொருளாதார அபிவிருத்தி, பொருளாதார வளர்ச்சி ஊடாக பொருளாதார அபிவிருத்தியை விருத்தியை நாங்கள் ஏற்படுத்தோம். பொருளாதார விருத்திக்கு என்ன நாங்கள் ஊட்டமூட்டுதல். அப்போ என்ன வேறுங்க பிள்ளைகள், முதலாவது சொன்னான் பூர்ண வேலை வாய்ப்பு சொன்னான், ரெண்டாவது சொன்னான் வினைத்திறன் கொண்ட வளப்பயன்பாடு, மூன்றாவது சொன்னான் உற்பத்தி நுகர்வும், நாலாவது பொருளாதார விருத்தியும் நிலைப்பாடும் சரியா. அடுத்த போட்டி நிலைமை, பொருளாதார நிலைப்பேறான அபிவிருத்தி தொடர்பாக கவனித்த விடயங்கள். அடுத்தது போட்டி நிலைமை, போட்டி
தொட்டி நிலைமை தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்திக்க, நாங்கள் என்ன விடயத்தில் என்ன செய்ய வேணும்னு சொல்ல பிள்ளைகள் அவதானம் செலுத்துகிறோம். ரைட், ஓகே பிள்ளைகள், சரி ரைட். பார்த்தீங்களா பிள்ளைகள், அதாவது சரியா, அதாவது என்ன பிரியமாக இருக்கும்ல பிள்ளைகள், வடிவாக்க வச்சுக்கொள்ளுவோம். பொருளாதார விருத்தி விளைப்பாடும் வினைத்திறம் கொண்ட வளப்பயன்பாடு உற்பத்தி நுகர்வு பூர்ண வேலை வாய்ப்பு விளங்கப்படுத்திட்டேன். இப்போ பார்க்க போகிற விஷயம் போட்டி இளமை. போட்டி இளமையில் நியாயமாக இருக்க வேணும் என்றது நான் கவனித்திருத்தோம். போட்டியை நாங்கள் நியாயமான வகையில் எதிர்கொள்கிற தொடர்பாக கவனித்திருத்திக்க, நாங்கள் அது தொடர்பாக என்ன விடயத்தை நாங்கள் கிளம்ப மாற்றலாம். போட்டியை நாங்கள் எதிர்கொள்வோம் என்றால் எங்கள் திறன்களை பலப்படுத்தலாம். திறன்களை பலப்படுத்துறது மட்டுமல்ல, நாங்கள் வேற என்ன செய்யலாம்னு சொன்னால் பார்த்தீங்களா பிள்ளைகள், புத்திறங்களை பலப்படுத்துறது மட்டுமல்ல, ரைட், திறங்களை பலப்படுத்துற மட்டுமல்ல, நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள், புத்துருவாக்கங்களை அறிமுகப்படுத்தலாம். போட்டியை நாங்கள் நியாயமான வகையில் எதிர்கொள்ளணும் என்றால் நாங்கள் புத்துருவாக்கத்தை உருவாக்கினாலே வேணும். என்ன புத்துருவாக்கம் என்றால் இனோவேஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில், புதிய புதிய விடயங்களை கண்டுபிடிக்க வேணும் போட்டி எதிர்கொள்ளக்கூடிய வகையில். இப்போ இரட்டை சூட்டு பண்ணது ஒரு புதிய விடயம் என்ன, இப்போ உதாரணமாக இன்றைக்கு மருந்து வகைகளில் போட்டி என்றால் இப்போ நீரிழிவு நோய் அதாவது செலரோகம்னு சொல்வார்கள், அதுக்கு தான் இன்றைக்கு அதை கட்டுப்படுத்தலாம் அதை விட முற்றா நீக்கிறார். அதுக்கு ஆயுர்வேத மருந்துகள் ஏதாரமான விடயங்களை சொல்லுது. இப்போ கொரோனான்றது பெரிய விரைச்சல், அதுக்கு ஒரு தீர்வாக புத்தாக்கமான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சா அது பெரிய சக்ஸஸ். சைனா கண்டுபிடிச்சாலும் சைனா போட்டியில் வென்றான். ஆகவே போட்டியை நாங்கள் நியாயமாக எதிர்கொள்வதற்கு புத்துருவாக்கங்களை அறிமுகப்படுத்தல், என்ன அறிமுகப்படுத்தல், புத்துருவாக்கங்களை அறிமுகப்படுத்தல், சரிதானே, ராய்ட், சரியா. அப்போ பாருங்க, பொருளாதார விருத்தி இழைப்பாடும் அதுக்கு நான் சொன்னான் பொருளாதார விருத்தி குணமூட்டும். வினைத்திறன் கொண்ட வள பயன்பாடு அதுக்கு நான் சொன்னான் வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டும். போட்டி இளமை நியாயமான வகையில் செய்யப்படுவோம் என்றால் நாங்கள் எங்கள் திறன்களை பலப்படுத்த வேணும். அது மட்டுமல்ல புத்துருவாக்கங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். உற்பத்தி நுகரும் என்றால் உற்பத்தியை நுகர்வை நாங்கள் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் கரும மாற்ற வேண்டும். பூர்ண வேலை வாய்ப்பு என்றால் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். சர்வதேச வியாபாரம் தொடர்பாக நாங்கள் கவனிச்சிருக்கிறோம். சர்வதேச வியாபாரம் என்றால் ஒரு நாட்டின் எல்லையை தாண்டி இன்னொரு நாட்டோட அல்லது நாடுகளோடு இடம்பெறுகின்ற வியாபார கொடுக்கல் வாங்கல் தான் சர்வதேச வியாபாரம். அப்போ சர்வதேச வியாபாரம் தொடர்பாக நிலைபுறான பொருளாதார விருத்தியில் நான் கவனம் செலுத்திக்க, நாங்கள் கரும மாற்ற வேண்டிய விடயம் என்ன என்றதப்பா. அதுக்கு நான் இதில் இருக்கிற உதாரணத்தில் உதாரணத்தை எடுக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். சரிதானேடாப்பா, சரி. பரிமாற்றங்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கல்களை விருத்தி செய்யும் பரிமாற்றத்தை விருத்தி செய்யும். நாட்டெல்லியை விட்டு பரிமாற்றங்கள் அதிகரிக்க சர்வதேச வியாபாரம் என்ன செய்யும், விருத்தி அடையும். அப்ப நிலைபெறான பொருளாதார அபிவிருத்தமாக வணிகம் கரம் மாற்றுகின்ற பொழுது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் மொத்தம் ஆறு விடயம். பொருளாதார விருத்தியும் நிலைப்பாடும், வினைத்திறன் கொண்ட வளப்பயன்பாடு, போட்டி நிலைமை நியாயமான வகையில், உற்பத்தியும் நுகர்வும், பூரண வேலை வாய்ப்பு, சர்வதேச வியாபாரம், சரிதானே. இதுக்கு ஆறுக்கும் ஆறு விதமான கருமங்கள் அதை ஜாயின் பண்ணி சொன்னான். இதில் என்ன நுணுக்கங்கள் இருக்குது, இந்த நுணுக்கங்கள் உங்களுக்கு ஆட்சேபனைகள் இருந்தால் நீங்கள் இந்த தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். இப்படி ஒரு நியாதி இல்லை, இவருக்கு இவர் தான் சோடியம். ஆனால் நீங்கள் ஃப்ரெட்டிக்காக திங்க் பண்ணுங்களேன். உதாரணமாக சொன்னால் பூர்ண வேலை வாய்ப்பு தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேணும் என்றால் அதுக்கு நாங்கள் என்ன கரும மாட்டோம், வேலை வாய்ப்பு உருவாக்கினால் பூர்ண வேலை வாய்ப்பு என்று அடையப்படுந்தான். அதே போல்
வினைத்திறம் கொண்ட வளப்ப என்பாடெல்லாம் கவனம் செலுத்தினோம் என்றால் அதுக்கு நாங்கள் என்ன திறம மாட்டோம், வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். விளங்குகின்றதா இல்லை? நான் சொல்லி தந்த டீச்சிங் மெதடாலஜி இப்படி ஸ்டார்ட் பண்ணி படியுங்கள். உங்களுக்கு ஸ்டார்டிங் கஷ்டம் என்றால் என்ன ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்லி போட்டு முடிக்க போகிற டைம் ஆகிட்டு உதாரணம் இப்போ நீங்கள் எப்படி போடுங்களேன், இப்போ எப்படி சொல்லலாம், பொருளாதார விருத்தி நினைப்பாள் இப்போ இதுக்கு நீங்கள் ஏ ஆண்டு போட்டால் இந்த எய் பூ பொருந்தக்கூடிய கூட்டி இதை நீங்கள் எடுக்கிறீங்களு வச்சா இதுக்கு வி ஆண்டு போடும். அப்போ இவருக்கு இவர் மைண்டு கடிக்கும். வினைத்திறம் கொண்டது வி ஆண்டு போட்டால் இதை வி ஆண்டு போடும். இப்படியும் சோடிகள்லாம் இல்லை, இப்படி அட்டவணை போடுறது ஈஸியாக இருக்கும்னு நான் சிந்திக்கிறேன். அந்த அடிப்படையில் இது சம்பந்தமான தெளிவான நுணுக்கமான ஒவ்வொரு கருத்து விளக்கங்களோடு என்னுடைய 7வது நாள் வகுப்பிலே உங்களை சந்திப்பேன் என கூறி நான் மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பின் ஆசிரியர் SKB பாலசபேஸ். பாய் பாய். See you. I will meet next time class. Thank you very much.